அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ப்ரொஃபஷனல் பெயிண்டிங்கில் இருக்கிறோம். இவங்க எக்கச்சக்கமான ஊர்களில் போய் சிறப்பான முறையில் தரமான பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வித் பிராண்டடான பெயிண்டிங்லாம். இவங்கக்கிட்ட நம்ம எப்படி ஆர்டர் கொடுத்து எந்த மாதிரி நம்ம பில்டிங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறதையும், இவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பெயிண்ட் அடிக்கிறது ஒரு கலை தான், ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு வேலை. அந்த மாதிரி விஷயங்களை எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இந்த நிறுவனத்துடைய நிறுவனங்கள்ட சில விஷயங்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், உள்ளே வந்து பார்த்தோம், ஒவ்வொன்றும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது சார். உள்ளே வந்து பார்க்கும்போது இது வந்து பழைய வீடு தான் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நான் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்மளுக்கு பழைய வீடுன்னு தெரிஞ்சு. அந்தளவுக்கு வந்து புதுசாக வந்து மாற்றியே வச்சுருக்கிறீங்க. ஸோ வந்து இந்த பெயிண்டிங் எப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும், எத்தனை நாளாக நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து கடந்த ஒரு 18 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஹோம் சொல்யூஷன் தான் இருந்தாங்க. ஓகே, இருந்து வெளியில் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனியில் நம்ம இருந்துதான் வெளியில் வரும்போது, ஸோ நம்ம அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் ட்ரைனிங்ல விஷயம் கற்றுக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிராண்டட் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். டியூலாக்ஸ், நிப்பானு, பர்ஜரு, ஏஷியனு, இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம்ல அதிலே கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ வந்து 3 இயர்ஸ் கேட்டகரி, 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் கேட்டகரி வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, சில வந்து கிளாஸியாக வேணும்பாங்க, இல்லை மேட் ஃபினிஷில் வேணும்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய பில்டிங் தான். ஓகே சார், பட் என்ன அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷனு கஸ்டமைஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சஜஷன் வந்து நிறைய விஷயங்கள் இதில் உள்ள அடங்கிருக்கு. நாங்களும் எங்களோட சஜஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட தேவைகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பூர்த்தி பண்ணணும். சிலவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர்ஸ் பிடிக்கும். அப்படிங்கிறப்போ அந்த கலர்ஸ் வந்து இப்போ ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு கலர் பிடிக்கும், ஜென்ஸுக்கு ஒரு கலர் பிடிக்கும், கிட்ஸுக்கு ஒரு கலர் பிடிக்கும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தேவையில வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும். அந்த இடத்துல இருக்கும்போது அது நம்ம வந்து சொல்லலாம், சஜஷன் கொடுக்கலாம். லைட் ஷேட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், டார்க் பண்ணீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுக்கலாம். சில இடத்துக்கு வந்து இப்படி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்கலாம். சில வந்து இல்லை எனக்கு பெட்ரூம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரெண்டு கலர்ஸ் வேணும், கான்ட்ராஸ்டா வேணும் அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட் நம்ம கொடுத்துக்கிறோம். இல்லை ஒரே ஃபேமிலியில நம்ம கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நம்ம டிசைன்ஸும் சஜஸ்ட் பண்றோம். இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ராயல் பே டிசைன்ஸ், ஸ்டென்சில்ஸ். இப்போ ஹாருக்கு வந்து நம்ம ராயல் பே டிசைன்ஸ் போடலாம், ரெண்டு கலர் மெர்ஜாயி வர்றதா ராயல் பே டிசைன்ஸ். இப்போ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியோட வரும்போது, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரிலேஷன் எல்லாம் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அட்ராக்டிவா இருக்கும். பாத்தீங்கன்னாலே ஒரு ரிச் லுக் இருக்கு சார். அதனால ஹாலுக்கு மேலே சஜஸ்ட் பண்றோம். இப்போ பெட்ரூம்க்குலாம் பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்டென்சில்ஸ் மாதிரி இங்க கொடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து ஷீட் வச்சு போறது, ஷீட்டை வச்சு ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த அச்சு அப்படின்னு பண்ணும்போது அது பாக்குறதுக்கு வந்து சிம்பிளா இருந்தாலுமே நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் லைக் பண்ணலாது. அதனால ஸ்டென்சில்ஸ் பெட்ரூம் போட்டுக்கலாம். ஓகே சார், எந்தெந்த ஊர்ல போய் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது? நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட் மேல போயிட்டோம். ஓகே சார், இப்போ ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஸ்டேட்டை விட்டு நம்ம போயிட்டோம். தமிழ்நாட்டுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா சென்னை மெயினா பண்றோம். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெட்ரோ சிட்டிங்கிறதுல நிறைய கால்ஸ், ஒரு நல்ல பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம இருக்கிறாங்க. அப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி வந்து பெரிய சிட்டிலேயே நம்ம பண்ணிட்டோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா குட்கிராமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக கிடைக்கிற மாதிரி நிறைய இடத்துல இருந்துருப்பாங்க. அங்கேயே நீங்கள் அவங்க பெயிண்டர்ஸ் இருந்தாலுமே வந்து சில வந்து அந்த பேங்க்லாம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இது பார்க்கும்போது அங்கேயும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பட்ஜெட் பேஸில் வந்து வெளியில் போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டில் போனால் வெளியூரில் போய் பண்ணலாம். ஓகே சார், இப்போ இந்த வீடு எப்படி இருக்குது, எப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க உள்ளே பார்க்கலாமா? ஓ தாராளமாக. ஓகே சார், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீக்வுட் டோர் சார். இது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பில்லர் போட்டு சீலர் ஏற்றி பில்லர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்வுட்டு, ரோஸ் வுட்டு, வால்நட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸி நம்ம மேலே டாப் கோட் பண்ணும்போது கிளாஸி அந்த கிளிட்டரிங் இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் பக்கம் நமக்கு இதில் வந்து கொண்டு போகலாம் சார் பாலிஷ். இது வந்து மெயின் டோருங்க சார். ஓகே சார், அப்படியே நீங்கள் ஹாலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டபுள் கலர்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு லைட்டு, ஒரு டார்க் ஷேட் கொடுத்துருப்போம். சீலிங் பார்த்தீங்கன்னா டார்க் கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இதில் காரணம் என்ன அப்படின்னா அந்த லைட்டிங்ஸு அந்த நமக்கு அந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்போம். ஓகே சார், ஒரே ஃபேமிலி தான், அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக பண்ணியிருப்போம். லைட்டு, டார்க்கு, மீடியம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 கலர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து எல்லாமே அதில் ரிலேட்டடாக இருக்கணும். அதில் அப்படிங்கிறப்ப நம்ம டார்க் யூஸ் பண்ண வெளிச்சம் இருக்காது. அப்படிங்கிறப்ப மேல சீலிங் ஒயிட் லைட் லாவண்டர் கொடுத்துருக்கோம். இதில் வந்துங்க இது வந்து டோருங்க சார் மெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா டோரு, நார்மல் டோர் தான் அது. நார்மல் டோருக்கு வந்து நம்ம வந்து பாலிஷ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெயிண்ட் போட்டுக்கிறோம். பட்ஜெட் பேஸில் கம்மியாகும்,
இது வந்து லைட் பேஸுக்கு இந்த டார் இந்த கலர் நல்லா சூட்டபிள் ஆகுதுனால இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார் இப்போ நம்ம நிற்கிற இடம் மொட்டை மாடியில் இருக்கிறோம், உச்சி வெயில் அடிக்குது. ஓகே, ஆனா நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருக்கு. ஓகே, என்ன இடம் சார், என்ன பெயிண்டிங் இது? இது வந்து பாத்தீங்கன்னா டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டேம் ப்ரூஃப் வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன்னா, ஹீட் இறங்காது, தண்ணி இறங்காது சார், ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ வாட்டர் இறங்காதா? வாட்டர் இறங்காது, லேமினேஷன் போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இது நல்லா மேசன் வச்சு நல்லா பேக் பண்ணி, ஓகே, வாட்டர் இதை சுருக்கி போட்டு இந்த மாதிரி வாட்டை கொடுத்துருக்காங்க. சரி, அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எனக்கு அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டமர்ஸ் எனக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு, இருக்க முடியல அப்படிங்கிறப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கோட் பண்ணிருக்கோம் சார். ஒரு ப்ரைமர் கொடுத்து ரெண்டு கோட் டேம் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். டேம் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் இருக்கு, ஒயிட், இப்ப ஒயிட் ஒயிட்டுங்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படியே திருப்பி ரிஃப்ளெக்ஷன் வருது. இவன் வந்து அவங்க ஒயிட் கேட்டனால நம்ம இது கொடுத்துக்கிறோம். பட் ஒயிட், கிரே, ரெட், இந்த மூணுமே வந்து இதுல வந்து நமக்கு கலர் அப்ளை பண்ணலாம் சார். இதுல இப்ப பாத்தீங்கன்னா என்ன வெயில் இருந்தாலும் உங்களுக்கே தெரியுது, ஃபீல் ஆகுது. கண்டிப்பா சார், கொஞ்சம் கூட ஹீட் தெரியாது. கண்டிப்பா நல்லா அவ்வளவு அழகா இருக்கு, கூலிங் இருக்கு. மேலே எவ்வளவு கூலிங் இருக்குன்னா கீழே இருக்கிற கீழே டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பா நல்லா கூலிங் கிடைக்கும் சார். ஓகே சார், சூப்பர் சார். பார்த்தோம் சார், ஒவ்வொன்றும் அவ்வளவு குவாலிட்டி. நான் உள்ள வந்து பாத்தோன்னா இது வந்து புது வீடு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு வந்து பினிஷிங் பக்கா குவாலிட்டியா இருக்கு சார். கண்டிப்பா இது வந்து நம்ம வந்து என்ன சார், நம்ம வந்து மெயினா வந்து நம்ம வந்து நல்ல பிராண்ட் யூஸ் பண்றோம். நமக்கு வந்து யூஸ் பண்றது வந்து ஏசியனு, டூலக்ஸ், நிப்பான் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம் போடும் போது கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரெண்டாவது ஸ்கில்டு லேபர் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அவங்களுடைய அந்த டெக்னிக்கல் ஒர்க்கு அப்படிங்கிறப்போ அந்த டைல்யூஷன் இதெல்லாமே பண்ணும் போது நமக்கு இந்த இடத்துல கொடுக்கலாம் சார். கண்டிப்பா. ஓகே சார், இப்போ மினிமம் மினிமம் பட்ஜெட் வந்து என்ன ரேட்ல இருந்து நம்ம பண்ணலாம் சார்? இப்போ நம்ம வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 ரூபீஸ்லேருந்து 18 வரைக்கும் பண்ணலாம் சார். ஓகே சார், ரீபெயிண்டிங்காக இருந்தா. ஓகே, இப்போ நம்ம வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் 21 to 26 வரைக்கும் பண்ணலாம் சார். ஓகே, அது 5 கோட் வரும், இந்த 3 கோட் வரும். ஓகே, அதனால வந்து கோட்டுக்கு தகுந்தப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஓகே சார், ஸோ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பெயிண்டிங் அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பர்பஸில் கமர்ஷியலாவோ இல்லைன்னா உங்களுடைய ஹவுஸோ வந்து பண்ணணும்னா சார் வந்து கான்டெக்ட் பண்ணலாம். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் நேரிலேயே போய்க்கலாம். நேரில் வரணும்னா நம்மளுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்கு சார், வடவள்ளி சார். ஓகே, வடவள்ளி, கோயம்புத்தூர், மருதமலை போகிற ரோடு. ஓகே, வந்து கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, தேவைப்படுறவங்க நீ நேரில் போய் சில தகவலை கேட்டதுங்களா. மீண்டும் ஒரு ஆல்ரெடி சென்ட் பண்ண. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே.